உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இமைகளை மூடி மனதால் அமைதியாக கேட்க தமிழ் ஆடியோ கதைகள். பார்த்திபன் கனவு, தோணித்துறை. காவேரி தீரம் அமைதி கொண்டு விளங்கியது. உதய சூரியனின் செம்பொற் கிரகணங்களால் நதியின் செந்நீர் பிரவாகம் பொன்னிறம் பெற்று திகழ்ந்தது. அந்த புண்ணிய நதிக்கு பொன்னி என்னும் பெயர் அந்த வேளையில் மிக பொருத்தமாய் தோன்றியது. சுழிகள் சுழல்களுடனே விரைந்து சென்று கொண்டிருந்த அந்த பிரவாகத்தின் மீது கால இளங்காற்று தவழ்ந்து விளையாடி இந்திரஜால வித்தைகள் காட்டிக்கொண்டிருந்தது. சின்னஞ்சிறு அலைகள் ஒன்றோடொன்று லேசாக மோதிய போது சிதறி விழுந்த ஆயிரம் ஆயிரம் நீர்த்துளிகள் ஜவ்வேதமாக ரத்தினங்களாலும் கோமேதகங்களாலும் வைரங்களாலும் மரகதங்களாலும் பிரகாசித்து காவேரி நதியை ஒரு மாயாபுரியாக ஆக்கி கொண்டிருந்தன. ஆற்றங்கரையின் ஆலமரங்கள் நெடுந்தூரத்து நெடுந்தூரம் விழுதுகள் விட்டு விசாலமாக படர்ந்திருந்தன. மரங்களின் பழைய இலைகளெல்லாம் உதிர்ந்து புதிதாய் தளிர்விட்டிருந்த காலம். அந்த இளந்தளிர்களின் மீது காளை கதிரவனின் பொற்கிரகணங்கள் படிந்து அவற்றை தங்கத்தகடுகளாக செய்து கொண்டிருந்தன. கண்ணுக்கட்டிய தூரம் தண்ணீர் மாயமாய் தோன்றிய அந்த நதியின் மத்தியில் வடகிழக்கு திசையிலேயே ஒரு பசுமையான தீவு காணப்பட்டது. தீவின் நடுவில் பச்சை மரங்களுக்கு மேலே கம்பீரமாக தலை தூக்கி நின்ற மாளிகையின் தங்க கலசம் தகதகவென்று ஒளிமயமாய் விளங்கிற்று. அந்த மனோகரமான காலை நேரத்தில் அங்கு எழுந்த பலவகை சத்தங்கள் நதி தீரத்தின் அமைதியை நன்று எடுத்து காட்டுவனவாக இருந்தன. விசாலமான ஆல மரங்களில் வாழ்ந்த பறவை இனங்கள் சூரியோதயத்தை வரவேற்று பற்பல இசைகளில் கீதங்கள் பாடின. அந்த இயற்கை சங்கீதத்துக்கு நதி பிரவாகத்தின் ஹோ என்ற ஓசை சுருதி கொடுத்து கொண்டிருந்தது. உணவு தேடும் பொருட்டு வெளியே கிளம்புவதற்கு ஆயத்தமான பறவைகள் தம் சிறகுகளை அடித்து ஆர்ப்பரித்தன. தாய்ப்பறவைகள் குஞ்சுகளிடம் கொஞ்சு கொஞ்சு விடைபெற்று கொண்டிருந்தன. ஆலமரங்களுக்கு நடுவே ஓங்கி வளர்ந்திருந்த அரச மரம் தன் இலைகளை சலசலவென்று ஓசைப்படுத்தி நானும் இருக்கிறேன் என்று தெரியப்படுத்திற்று. நதி ஓரத்தில் ஆழ முழுதுகளில் கட்டி போட்டிருந்த தெப்பங்கரைகளை தண்ணீர் பிரவாகம் அடித்து கொண்டு போவதற்கு எவ்வளவோ வீராவேசத்துடன் முயன்றது. அது முடியாமற் போகவே இருக்கட்டும் இருக்கட்டும் என்று கோபக்குரலில் எழுந்து கொண்டே சென்றது. கரையில் சற்று தூரத்தில் ஒரு ஆலமரத்தினடியில் குடிசை வீடு ஒன்று காணப்பட்டது. அதன் கூரை வழியாக அடுப்பு புகை வந்து கொண்டிருந்தது. அடுப்பில் கம்பு அடை வேகும் வாசம் லேசாக வந்தது. குடிசையின் பக்கத்தில் கறவை எருமை ஒன்று படுத்து அசை போட்டு கொண்டிருந்தது. அதன் கன்று அருகில் நின்று தாய் அசை போடுவதை மிக ஆச்சரியத்துடன் உற்று நோக்கி கொண்டிருந்தது. டக் 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 டக். அந்த நதி தீரத்தின் ஆழ்ந்த அமைதியை கலைத்து கொண்டு குதிரை குழம்பின் சத்தம் கேட்டது. டக் 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 டக். வரவர அந்த சத்தம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. இதோ வருகிறது நாலு கால் பாய்ச்சலில் ஒரு கம்பீரமான குதிரை, அதன் மேல் ஆஜாகுபாகுவான வீரன் ஒருவன் காணப்படுகிறான். வந்த வேகத்தில் குதிரையும் வீரனும் வியர்வையில் மூழ்கியிருக்கிறார்கள். தோணித்துறை வந்ததும் குதிரை நிற்கிறது. வீரன் அதன் மேலிருந்து குதித்து இறங்குகிறான். குடிசைக்குள்ளே இளம்பெண் ஒருத்தி அடுப்பில் அடை சுட்டு கொண்டிருக்கிறாள். அருகில் திடகாத்திரமான ஒரு வாலிபன் உட்கார்ந்து தைத்த இளம் ஆழம் இழையிலேயே போட்டிருந்த கம்பு அடையை கீரை குழம்புடன் ருசித்து பார்த்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். ஒரு தடவை அவன் நாக்கை சப்பு கொட்டிவிட்டு, அடிவள்ளி, இன்னும் எத்தனை நாளைக்கு உன் கையால் கம்பு அடையும் கீரை குழம்பும் சாப்பிட எனக்கு கொடுத்து வைக்கிறதோ தெரியவில்லை என்றான். தினம்போது விடிந்தால் நீ இப்பொழுதுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். இன்னொரு தடவை சொன்னால் இதோ இந்த அடுப்பு வெட்டி காவேரியில் போட்டு விடுவேன் பார் என்றாள் அந்த பெண். நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை வள்ளி. மகாராஜாவும் மகாராணியும் நேற்று பேசி கொண்டிருந்ததை கேட்டேன். யுத்தம் நிச்சயமாக வரப்போகிறது என்றான் வாலிபன். யுத்தம் வந்தால் உனக்கு என்ன என்று கேட்கிறேன். உனக்கு யார் யுத்தத்தை அழைக்கிறார்கள்? உன் பாட்டுக்கு படகொட்டி கொண்டு இருக்க வேண்டியதுதானே? அதுதான் இல்லை, நான் மகாராஜாவின் காலிலே விழுந்து கேட்டுக்கொள்ளப் போகிறேன் என்னையும் யுத்தத்துக்கு அழைத்து கொண்டு போக சொல்லி.
நாம் முன்காலிலேயே விழுந்து என்னையும் உன்னோடு அழைத்து கொண்டு போ என்று கேட்டுக்கொள்ளப் போகிறேன். அதற்கு உனக்கு இஷ்டமில்லாவிட்டால் காவேரி ஆற்றோடு போனவளை எடுத்து காப்பாற்றினாயோ இல்லையோ மறுபடியும் அந்த காவேரியிலேயே இழுத்து விட்டு விட்டு போய்விடு. அதுதான் சரிவள்ளி. சோழ தேசம் இப்பொழுது அப்படித்தான் ஆகிவிட்டது. பெண் பிள்ளைகள் யுத்தத்துக்கு போக வேண்டியது, ஆண் பிள்ளைகள் வீட்டுக்குள் ஒளிந்து கொண்டிருக்க வேண்டியது. இரு இரு, குதிரை வருகிற சத்தம் போல் கேட்கிறதே. ஆம், அந்த சத்தத்தில்தான், அந்த சமயத்தில்தான் டக் 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 என்ற குதிரை காலடியின் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தினால் அவ்வாலிபனின் உடம்பில் ஒரு துடிப்பு உண்டாயிற்று. அப்படியே எச்சரிக்கையோடு எழுந்தான், வாயிற்புறம் ஓடினான். அங்கே அப்பொழுது ஒரு குதிரை மீது இருந்த இறங்கிய வீரன், பொன்னா, மகாராஜாவுக்கு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன், சீக்கிரம் தோணியை எடு என்றான். பொன்னன் இதோ வந்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே ஓடினான். அச்சமயம் வள்ளி சட்டுவடத்தில் இன்னொரு அடை தட்டுவதற்காக மாவு எடுத்து கொண்டிருந்தான். வள்ளி உறையூரிலிருந்து செய்தி கொண்டு வந்திருக்கிறான். அவசர செய்தியா நான் போய் வருகிறேன் என்றான் பொன்னன். நல்ல அவசர செய்தி, அரை வயிறு கூட நிறையாத எனக்கு பிடிக்கவே இல்லை என்று வள்ளி முகத்தை திருப்பி கொண்டான். அதற்கு என்ன செய்கிறது வள்ளி, அரண்மனை சேவகம் என்றால் சும்மாவா என்று பொன்னன் சொல்லிக்கொண்டே அவருடைய சமீபம் சென்றான். கோபம் கொண்ட அவளது முகத்தை தன் கைகளால் திருப்பினான். வள்ளி புன்னகையுடன் தன் முகத்தின் மேல் விழுந்திருந்த கூந்தலை இடது கையால் எடுத்து சுருக்கு போட்டு கொண்டு சீக்கிரம் வந்து விடுகிறாயா என்று சொல்லிவிட்டு பொன்னனை அண்ணாந்து பார்த்தார். பொன்னன் அவளுடைய முகத்தை நோக்கி குனிந்தான். அப்படி வெளியிலிருந்து எத்தனை நேரம் பொன்னான் என்று கூச்சல் கேட்கவே பொன்னன் திருகிட்டவனாய் இதோ வந்துவிட்டேன் என்று கூச்சலிட்டு கொண்டே வெளியே ஓடினான். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. அருகில் உள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுறப்ப நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஃபேஸ்புக்லேயும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை போடுங்க. கலஞ்சியம் சேனலை பார்த்துட்ருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இதே போல் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க தமிழ்.